கைஸ் எப்படி இருக்கீங்க ஐ எம் ராஜேகர் ஃப்ரம் ராஜேகர் பாலா இடியு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அதாவது எம்சிக்யூன்னு சொல்லுவோம் இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இன்ட்ரொடக்ஷன் சாப்டருக்கு உண்டானது இதில் வந்து எப்படி நம்ம ஒரு செம்ம பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டினில் டாப் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ் டாப் ஃபிஃப்டீன் கொஸ்டின்ஸ்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் மேேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு அதாவது இன்ட்ரொடக்ஷன் சாப்டருக்கு நம்ம கொஸ்டினை பார்க்க போகிறோம் இதில் ஒன் பை ஒன் கொஸ்டின் நான் ஸ்லைட் கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நிமிஷம் கெஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் நமக்கு உண்டான ஆன்சர் நீங்கள் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் மேனேஜ்மெண்ட் இன் நாலு சாய்ஸ் இருக்குது அதை வந்து ஒவ்வொருனா பார்த்துட்டு வாங்க எது ஆன்சராக இருக்கும்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய எயிட் வீடியோஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கோம் அதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே அது ரிலேட்டடாக தான் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் இருக்கிறேன் இப்போ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் டி டிசிஷன் மேக்கிங் அண்டு பாலிசி ஃப்ரேமிங் ஸோ சைன் கொஸ்டின் பேசிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ஸ் அதுக்கு நாலு சாய்ஸ் இருக்குது கெஸ்ட் பண்ணுங்கள் ஆன்சர் சி டுப்போர்ட் டு த டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தேர்ட் கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் சூட்டபுள் ஃபார் ஆன்சர் கெஸ்ட் பண்ணியாச்சா ஆன்சர் கொடுக்கலாமா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி லார்ஜ் ஸ்கேல் ஃபார்ம்ஸ் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் தி டர்ம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பி நைன்டீன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் த யூஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் நாலு ஆப்ஷன் இருக்குது கம்பல்சரி ஆப்ஷனல் ஆப்ளிகேட்டரி டி வந்து நன் ஆஃப் தீஸ் யெஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஆன்சர் பார்க்கலாமா சி ஆப்ளிகேட்டரி நெக்ஸ்ட் கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்ஸ் டு நாலு ஆப்ஷன்ஸ்

ஸோ எய்த்து கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் இன் வேல்யூபிள் சர்வீசஸ் டு மேனேஜ்மெண்ட் இன் பர்ஃபார்மிங் எந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன்ஸை வந்து அதை பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதான் அது இருக்குது மால் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸு ப்ளானிங் டிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் கோஆ்டினேட்டிங் கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன்ஸ் கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆன்சர் இப்போ பார்க்கலாம் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஆல் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னால் ப்ளானிங் டிசன் மேக்கிங் கோஆர்டினேட்ட கம்யூனிகேஷன் கண்ட்ரோலிங் எல்லாமே அதில் ஆட் ஆகிடுது ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பர்பஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் என்ன பர்பஸ்க்காக நாம் பண்ணுறோம் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே தெரியும் டிசன் மேக்கிங் தான் ஆனால் மூணு டிஷன் இதில் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் என்னென்னு சி ஹெல்ப் மேனேஜர்ஸ் ஏன்னா அவங்க தான் டிசன்ஸ் எடுப்பாங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மேனேஜர்ஸ் கொடுக்குறாங்க அவங்க தான் டிசன் மேக்கிங்க்காக ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஹூ ஒர்க்ஸ் ஆஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ஸோ நாலு ஃபங்க்ஷன்ஸ் அவங்களை அவருடைய ஃபங்க்ஷன்ஸ் அதில் எது ரிலேட்டட் ஆகுது அப்படின்னு பாருங்கள் எந்த கேட்டகரிக்குள்ள அவர் வராரு ஓகேவா பார்க்கலாமா டி ஸ்டாஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஏன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்கிற இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் ஆஃப் த கம்பெனி தான் ஸோ அவர் பார்க்கக்கூடியது ஸ்டாஃப் ஃபங்க்ஷன் தான் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹூ காயின்டி தி கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அக்கௌண்ட்டிங்கிற மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிற ஒரு கான்செப்டே வந்து அதை டெவலப் பண்ணது ஃபைண்ட் அவுட் பண்ணது அல்லது அந்த வேர்டே வந்து ஃபார்ம் பண்ணது ஃப்ரேம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் லாத்தர் இருக்கார் அதில் யாருன்னு நான் கெஸ்ட் பண்ணுங்கள் பி ஜேம்ஸ் ஹெச் பிலிஸ் அப்படிங்கிற தான் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிற கான்செப்டே காயின் பண்ணவர் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டீல்ஸ் வித் எதை டீல் பண்ணுது எது இன்ஃபர்மேஷனை டீல் பண்ணுது குவான்டிடேவ் இன்ஃபர்மேஷன் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் போத் ஏ பி டி வந்து பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ் ஓகேவா கெஸ்ட் பண்ணிட்டீங்களா பார்க்கலாம் ஆன்சர் சி போத் அண்ட் பி ரெண்டுமே குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் அந்த குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே டீல் பண்ணுது இதில் ஏன்னா அக்கௌண்டிங் பார்த்தப்ப பார்த்தப்பென்ஸ் கூட பார்த்துருக்கோம் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அது கொடுக்கும் இது ரெண்டுமே கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் கொஸ்டின் ஒரு டெஃபினேஷன் இருக்கு மேேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ்

விசிட் பண்ணப்போ தான் இது ஒன்றும் டெவலப் ஆச்சு நைன்டீன் ஃபிஃப்டிலே நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஓகே அடுத்த கொஸ்டின் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டிங் அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் என்ன பர்பஸ் எது எந்த பர்பஸுக்காக அதை அசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் ஸோ அதனால் இது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி இன் பிளானிங் டைரக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஓகே ஸோ லாஸ்ட் கொஸ்டின் டேஷ் அக்கௌண்டிங் பிகம்ஸ் ஏ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வந்து நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் சோர்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே இந்த அக்கௌண்டிங் ஃபினான்ஷியலாக காஸ்ட் அந்த ரெண்டு தான் அல்லது அந்த ரெண்டுமேவா அல்லது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சுருக்கும் பதி ஆன்சர் பார்த்துக்கலாம் ஏ ஃபினான்ஷியல் ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் நமக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் பேஸு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் மோஸ்ட் எம்எஸ் எம்சி கொஸ்டின்ஸ் தி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அக்கோர்டிங் தி ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இதை தர பண்ணிங்கன்னா இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே நாம் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ மீதி சாப்டர்ஸ்க்கு உண்டான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் உங்கள் கமெண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஜெய்ஹிந்த்